இன்னும் அதிக பிரகாசமுள்ள நாட்கள் உங்களுக்கு முன்னேறுகின்றன. வாழ்வு தரும் வார்த்தை. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 4:18. மிகவும் இருளாய் தெரிகிறதை போன்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் இன்று எதிர்கொள்கிறீர்களா? ஒரு விசுவாசியாய் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய சத்தியத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும்போது உங்களுடைய வாழ்க்கை பாதை பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைந்து கொண்டே செல்லும் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எது நீதி? நீதி என்பது தேவனுடைய சரியான நிலையில் நிற்பதாகும். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் தேவனிடம் அர்ப்பணிக்கும் போது தேவனோடு சரியான நிலையில் நிற்கக்கூடிய அந்த ஸ்தானம் உங்களுக்கு உண்டாகிறது. இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிற, உங்களுடைய வாழ்க்கைக்காக அவருடைய திட்டத்தை தேடுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட சவாலை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்யும்படி அவரிடம் ஜெபியுங்கள். நேரத்தை செலவிடுங்கள். உங்களை குறித்த அவருடைய திட்டத்தை அவர் உறுதிப்படுத்தும்படி அவரிடம் கேளுங்கள். அவருடைய சத்தியத்தையும் நீதியையும் நீங்கள் தொடர்ந்து தேடும்போது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் தொடர்ந்து முதலிடம் கொடுக்கும்போது, நீங்கள் அவரையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் இன்னும் இன்னும் அதிகமாக அனுபவிப்பீர்கள். உங்களுக்கென்று அவர் முன் ஆயத்தமாய் செய்து வைத்திருக்கிற நல்ல திட்டத்திலே நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லும்போது நீங்கள் இன்னும் அதிக பிரகாசமான நாட்களை காண்பீர்கள். நன்றி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என்னை குறித்து ஆச்சரியமான திட்டத்தையும் நோக்கத்தையும் நீர் வைத்திருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். உம்மோடு சரியான நீதியில் நிலை நிற்க விரும்புகிறேன். உமக்கு முன்பாக நீதியான வழியில் நடக்க எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியும். உம்முடைய வெளிச்சத்தை என்னுடைய இருதயத்தில் பிரகாசியும். எனக்கென்று நீர் வைத்திருக்கிற பாதையை நான் பின்தொடர்ந்து நடக்க எனக்கு வேண்டிய பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.